ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் என்ன மாறியான கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில எந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி ஒவ்வொரு மாதமுமே கிரக நிலைகள் அப்படிங்கிறது மாறுதலானது அடையும் அப்படி கிரகங்கள் மாறும் பொழுது நமக்கான பலன்களும் மாறுபாடு அடையும் ஒரு சிலர் முந்தைய மாதங்களில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறைய சூழ்நிலைகளில் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்திருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து கூடவே இருக்குது பொதுவாகவே மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எச்சரிக்கை இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா அது ஜோதிடம் மட்டும்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவராலும் இதுதான் நடக்கும் அப்படின்றத கண்டிப்பாக யூகிக்கவே முடியாது அப்படி யாராலையுமே யூகிக்க கூட முடியாத விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தக்கூடியதுன்னா அது ஜோதிடம் மட்டும்தாங்க இந்த நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொன்றுமே மாறுதல் அடையும் பொழுது நமக்கான பலன்களானது மாறுபாடு அடையும் அந்த வகையில் தான் புதிதாக ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கூடவே பிறக்குது அந்த வகையில் துலாம் ராசி நேர்களாகிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய இருபது நாட்களில் பூர்த்தியாக போகுதா அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய இருபது நாட்களில் உங்களுக்கு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு பிறகு அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் ஆங்கில மாதத்தில் எட்டாவதாக இருக்கக்கூடிய மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை தான் நம்ம வந்து சந்திக்க இருக்கோம் அதாவது இந்த இருபது நாட்கள் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்க்கையில் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியனுடைய பயிற்சியானது இருக்கு இதைத் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் புதனுடைய பயிற்சி மற்றும் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாம் ஏற்படுது இது மட்டும் இல்லைங்க சூரியன் மற்றும் புதனுடைய இணைவு புதன் சுக்கரனுடைய இணைவு இது இது போல நிறைய கிரகங்களுடைய இணைவுகளானது ஏற்பட இருக்கு இதன் மூலமா துலாம் ராசினியர்கள் அடையக்கூடிய பலன்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் துளாராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கூடிய இருபது நாட்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் தாங்க அதாவது உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ உங்களுடைய முன்னேற்றங்களுக்காக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஆனாலுமே ஜாதகக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் விவேகத்தோடு நீங்கள் இருக்கணும் அதுதான் முக்கியமான ஒன்று மேலும் இந்த முறை உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஐந்தாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா சனியும் எட்டாவது வீட்டில் குருவும் செவ்வாயும் வந்து பயிற்சியாக இருக்கிறாங்க ஸோ இது கிரக கிரகநிலைகள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக பயிற்சியாக கூடிய நிலையில உங்களுடைய உடல் நலத்தில் கோளாறுகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு முறை உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய சின்ன கவனக்குறைவு கூட மிகப்பெரிய தீங்குகளை எல்லாம் விளைவிக்கும் அதனால சின்னதா எதுவும் ஆபத்துக்கள் தெரியுது ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து பாக்குறீங்க அப்படின்னா கூட உடனடியாக போய் செக் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது பெரிய அளவில் செலவுகள் ஏற்படாம இருப்பதற்கு இதெல்லாம் ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் இந்த ஒரு முறையில தனி நபர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மேலும் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் உங்களுடைய நிதிநிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக தாங்க இருக்குது ஸோ அதிகமான வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இருந்தாலுமே கூட செலவுகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களோட சேமிப்பு அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும் இது உங்களுக்கு மிகப்பெரிய கவலைகளை வந்து ஏற்படுத்தும் அதாவது வருவது போல் பணம் வந்தாலுமே கூட வந்த சூட தெரியாமல் காணாமல் போகுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவுகள் இருக்குது ஸோ நீங்கள் தான் கஷ்டப்பட்டு நீங்கள் வருவாயை வந்து ஈட்டிகிட்டு இருந்தாலுமே கூட அதில் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நிகழும் பொழுது பெரிய அளவில் உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் பண மேலாண்மை நடவடிக்கைகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க சரியான அளவு நல்ல கவனம் செலுத்தி நீங்கள் செலவு செய்யணும் குறிப்பாக இந்த முறை உங்களுடைய தொழிலை பார்த்தீங்கன்னா துலாம் துலாம்ராசினர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது ஏன்னா பணிபுரியக்கூடிய தொழில் வல்லுநர்கள் உங்களுடைய வேலையில் அதாவது பதவியில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க அந்த அளவுக்கு கடினமான உழைப்பாளிகளாக தான் நீங்கள் இருக்க போறீங்க எப்போதுமே துலாம் ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பலத்துக்கு மீறி வந்து உழைக்கக்கூடியவர்கள் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு அவங்க உடல் சொன்னாலுமே கூட அவங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிக அளவு வந்து உழைப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் அப்படின்னு சொன்னாலே அது தொலாம் தான் நம்ம சொல்ல முடியும் அப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய இருபது நாட்களுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது வியாபாரிகளை பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் தான் இருக்க போகிறீங்க உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலுமே அதில் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து பார்ப்பீங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய கடைசி நாட்கள் அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய இந்த இருபது நாட்களுமே உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே வந்து தீர்ந்து போகும் முன்னாடி இருந்ததை விட இந்த கடைசி டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிம்மதி உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் ஒருவேளை மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு சவாலான காலகட்டங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய படிப்பில் நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி அடைவீங்க ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய படிப்பு முழுவதையுமே பிரச்சனைகளாக ஆக்கிடும் அதனால் எந்த பிரச்சனையுமே நீங்கள் போய் சிக்கிக்காதீங்க உங்களுடைய படிப்பில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனத்தோடு வந்து நீங்கள் படிக்கணும் உங்களுடைய செறிவு எல்லாம் நீங்கள் மேம்படுத்திக்கணும் குறிப்பாக காதல் உறவுகள் எல்லாம் இருக்கவே கூடாதுங்க அப்போ தான் உங்களுடைய படிப்பில் நீங்கள் நல்ல வெற்றி வந்து பெறுவீங்க ஒருவேளை திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதாவது உங்களுடைய காதல் உறவுகளானது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்க போகுது மேலும் உங்களுடைய திருமண உறவுகள் அப்படின்னு பார்க்க மாமியாரோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் செய்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து அதிகமாயிடும் இது உங்களுடைய ஒட்டுமொத்த உறவுமே வந்து பாதிப்படைய செய்யும் அதனால் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் அமைதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெலாம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படும் நிதி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களானது உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குங்க மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் என்ன விஷயமா இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கான வழிவகைகள் தான் வந்து காணப்படுது அதனால் இந்த முறை நீங்கள் எந்த ஒரு வகையிலையுமே வந்து கவலைப்பட தேவையில்லை எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக கடைசி நேரத்திலேயாவது நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க ஏன்னா கடவுள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாரு பல காரணங்களால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துட்டு தான் இருக்கீங்க சொல்லப்போனால் கடந்த ஒரு சில வருடங்களாகவே உங்களுக்கு வந்து சரியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பிரச்சனைகள் ஆனாலுமே கூட கடைசி நிமிடமாவது உங்களுடைய தெய்வம் உங்களை வந்து காத்து கொடுக்கும் ஸோ கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதாவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நேர்மையும் உண்மையாகவும் இருக்கக்கூடிய பட்சத்தில் கடவுள் உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவாருங்க மேலும் உங்களுக்கு இந்த முறை நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதுவும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் தொழிலில் இது வரைக்குமே எந்த பிடிப்பும் இல்லை வாய்ப்புகள்லாம் எதுவும் கிடைக்கல அப்படின்னா இருக்கீங்களா இந்த முறை அது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக போகுங்க நீங்கள் நினைத்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது அடுத்தடுத்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுவதற்கு ஆன வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அரசியல் மற்றும் அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம்தான் அரசாங்க ரீதியாக நீங்க செய்ய நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் அது நிறைய தடை தாமதங்களால் நிறுத்தப்பட்டு இருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அது எல்லாமே சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுமே துலாம் ராசி சிறப்பாக தாங்க இருக்குது சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்திக்கோங்க அதே போல் தேவையில்லாத செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்க துலாம் ராசி நேயர்களே என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே இந்த இருபது நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் ஏற்பட இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எளிமையான ஒரு பரிகாரத்தையும் சேர்த்துக்கோங்க நம்மளுடைய சேனலை கொடுக்கக்கூடிய பரி பரிகாரங்கள் எல்லாமே எளிமையாக எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்கள் தான் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்காக நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டுட்டு வருவது சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இந்த பதிவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்